மரியாதைக்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மூணு ரகமாக இது என்ன ரேட்டுங்க? இது இது 70 ரூபா, இது 80 ரூபா, இது 90 ரூபா. நாளைக்கு வர காய் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 80, 90, 100 வரும். 80, 90, 100 ரூபா வரும். ஏன் அப்புறம் நாளைக்கு வர்றது மட்டும் அதிகம்? எப்படிங்க நாளைக்கு வர்றது மட்டும் என்ன ரேட் அதிகம்? அங்கேயே காயில் காட்டிலேயே ரேட்டு ஜாஸ்திங்க. ஓ, நீங்கள் என்ன யூடியூப் சேனல் சொல்லுங்க. யூடியூப் பயன்கள் என்ன அப்படிங்கறது மட்டும்தான். எண்ணெய்ங்க எண்ணெய் 1 லிட்டர், 1 லிட்டர் என்ன? இங்கே என்ன ரேட்டு? 90 ரூபா. 1 லிட்டர் 90 ரூபா. அங்கே வந்து லிட்டர் வந்து 240 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 1 லிட்டர் எவ்வளோ வச்சு? 120 ரூபா ஆச்சு. 120 ரூபா. 90 ரூபாய்க்கு 90 ரூபாய். அதாவது நீங்களே தேங்காய் வாங்கி அதை பதப்படுத்தி செய்கிறதுனால ரேட்டு கம்மி. என்ன சம்பளம் இருக்கு? நீங்கள் 70 ரூபா 80 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இதே தான் வந்து கண்ணா மாறுறதுங்களா? தென்னை கண்ணா மாறுறது இதே தானா? இதே வளர்த்து இன்னும் கொஞ்சம் நாள் பட்டு எடுத்தா தென்னங்கண்ணுக்கு போயிடும். அது அப்படி போச்சுன்னா 150 ரூபா ஆயிரம் ரேட்டு. குழந்தைகள் கொடுக்கலாங்க? குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். பெட்டில் இருந்தால் கொடுக்கலாம். சரி, ஒன்று கட் பண்ணுங்க. எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியே தடுக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓ, சரிங்க. நல்லதாக ஒன்று கட் பண்ணி கொடுங்க. நீங்களே பார்த்து நல்லதாக ஒன்று எடுத்து கட் பண்ணி கொடுங்க. அப்படியே மூடி கொடுத்துருவீங்களா? அப்படியே மூடியே கொடுத்துருவோம்.